செழிப்பு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டான்றவங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க கடன்லேயே இருந்தால் இவங்களும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களும் கடன்லேயே இருக்கிறாங்க. அது இவங்களுக்கு நல்லா இருக்குது, ஏன்னா பேசுகிற பிரசங்கத்துக்கு மேட்ச் ஆகிட்டே இருக்குது. கத்தர் உன்னை துன்பப்படுத்தி உனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த மனுஷனுக்கு துன்பப்படுத்தி கற்றுக் கொடுத்தா, எதை பேஸ் பண்ணி பிரசங்கம் பண்ணுறோம்? பல நேரத்தில் சி ஆண்டவர் நேச்சுரல் ரெல்மில் இருக்கிற சில உதாரணங்களை காட்டி தான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸை டீச் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, அப்பா உன் பையன் மீனை கேட்டா நீ பாம்பை கொடுத்துருவியா, அவன் அப்பத்தை கேட்டா நீ கல்லை கொடுத்துருவியா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க அறிந்திருக்கிறீங்க? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது. நான் கேட்குறேன், யாராவது உங்கள் பிள்ளைக்கு தம்பி வாழ்க்கையில் கடன்னு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால் நீ அப்பப்போ கொஞ்சம் என்ன வாங்கிட்டே இரு, சொல்லித்தரம்மா. பெற்றோர் என்ன சொல்லித்தரானா, டே சாப்பிடாம கூட இருந்துரு, கடன் என்ன பண்ணிடாத. இது தகப்பனுடைய இருதயம். அப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஏன் எக்ஸ்பீரியன்ஸு, எங்கள் அப்பாட்ட 100 ரூபா கேட்டால் எங்கள் அப்பா 200 ரூபா தராரு, எங்கள் அப்பா 200 ரூபா தராருன்னா அந்த அப்பா எவ்வளோ தருவார்? நீங்கள் ஏன் ஆண்டவரை மட்டுப்படுத்துறீங்க? சி எங்கள் அப்பா பைக்கில் போயிட்டுருக்கிறாரு, பசங்க காரில் போகணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆசை இருக்குது. நம்ம சாதாரண ட்ரெஸ் போட்டாலும் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. இதெல்லாம் நேச்சுரலாகவே இருக்கா இல்லையா? உங்களுக்கு இவ்வளோ நேச்சுரலாகவே நல்ல எண்ணம் இருக்கும்னா அவருக்கு எவ்வளோ இருக்கும்? அவரை ஏன் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? பலர் தேவனை குறித்து தவறாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் சபையில். இதை கேட்கறதுக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஜனங்களுக்கு அந்த ஒரு ஏன்னா திரும்ப திரும்ப பேசி நம்மளுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆமாண்டா அப்படி தாண்டா கத்தர், அப்படி தாண்டா அடிப்படுறா, நம்மளுக்கு பொக்கிஷம் இங்கெல்லாம் இல்லை, எங்கே வச்சிருக்கோம்? பரலோகத்தில் காரு உங்களுக்கு எதுக்கு? பரலோகத்தில் எதுக்கு உங்களுக்கு காரு? பரலோகத்தில் எதுக்கு உங்களுக்கு வீடு? தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் விரும்பாததை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா, ஆசீர்வாதத்தை முதல்ல நீங்கள் விரும்பணும். நிறையா நெகட்டிவ் பிரசங்கங்களை கேட்டு நம்ம மனசே என்ன ஆச்சுன்னா, போதும்டா இருக்கிறது, நமக்கு இருக்கிறது இழக்காமல் இருந்தோம்னா போதுன்ற மனநிலைக்கு வந்துட்டு அது ஏதாவது அன்னன்னைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில, அவன் பாக்கியவானா, அவன் சந்ததி பலத்திற்குமா, அவனுடைய வம்சம் என்ன பண்ணுமா? பிளஸ்ஸிங் என்ன ஒரு பவர் இருக்குன்னா அது உங்களோட நிற்காது, உங்கள் பிள்ளைகளுக்கு போகும். ஆசீர்வாதத்தை மாத்திரம் என்னோட போதும்னு நீங்கள் நிறுத்தி வைக்கவே முடியாது, அது அப்படியே போகும் உங்கள் வம்சத்துக்கு. கத்தர் ஆபிரகாம தாங்க ஆசீர்வதிச்சாரு, ஆனால் ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், யாக்கோபு ஆசீர்வாதமாக இருந்தான், யோசேப்பு ஆசீர்வாதமாக இருந்தான். ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி பிளஸ்ஸிங் இல்லை. உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் உன் தகப்பனுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், என் லைஃப்பில் நான் பிளஸ்ஸிங்கை சம்பாதிச்சு வச்சுட்டேன்னா என் பிள்ளைங்க பொழைச்சிக்குவாங்க, என் பிள்ளைங்க வாழ்ந்திருப்பாங்க. என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும்னா பணம் வேற, ஆசீர்வாதம் வேற. இங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், பிள்ளைகளுக்கு பேங்க் டெபாசிட் நகைன்னு நினைக்கிறோம். அது செய்யாததை உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் செய்யும். ஏன் இவங்கெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யம் போகும், ஆனால் ஆசீர்வாதம் இருக்க போனதெல்லாம் திரும்ப வரும். யோபை கத்தர் ஆசீர்வதித்திருந்தார், அவன் செல்வசீமானா இருந்தான். அந்த தேசத்திலே அவனை போல ஆசீர்வாதமாக யாருமே, அவன் மேலே பிளஸ்ஸிங் இருந்தனால அவனுக்கு என்ன வந்துச்சு, ஐஸ்வர்யம் வந்துச்சு. ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு, ஆனால் எது போகல, அதனால ஐஸ்வர்யம் திரும்பி எத்தனை மடங்கு வந்துச்சு? அவ்வளோதான், எல்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் யாரோ நம்மளை குழப்பி வச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யத்து மேலே கண்ணை வைக்காதீங்க. ஐ ஆம் அ பிளஸட் மேன் நினைக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைச்சிங்கன்னா ஐஸ்வர்யம் தானாக வரும், உங்களால் தடுக்க முடியாதுன்ற ஐஸ்வர்ய ஆசீர்வாத மனநிலையில் நடக்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை யாரும் தடுக்க முடியாது.